தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்து காட்டு நாயக்கன் எஸ்டி சான்றிதழ் போராட்டம் தொடர்பாக குழு அமைத்து விசாரணை நடத்த அரசுக்கு மாவட்ட ஆட்சியர் பரிந்துரை செய்திருக்கிறார். இத்தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன். அறை விவரங்களை பதிவு செய்யலாம். மதுரை மாவட்டம் பறவை அருகே இருக்கக்கூடிய அந்த சத்தியமூர்த்தி நகரில் சுமார் 2000 மேற்பட்ட காட்நாயக்கர் சமுதாய மக்கள் வசித்து வருகிறார்கள். மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் படிக்கும் இவர்களது குழந்தைகளுக்கு இந்து காட்நாயக்கன் எனும் பழங்குடியினர் சாதி சான்றிதழ் கடந்த ஆண்டு வரை வழங்கப்பட்டிருக்கின்றது. தற்போது பல்வேறு காரணங்களை கூறி மாவட்ட நிர்வாகம் இவர்களுக்கு இந்து காட்நாயக்கன் என சாதி சான்றிதழ் தர மறுப்பதாகவும், இதனால் தங்கள் குழந்தைகளுக்கு பழங்குடியினர் சாதி சான்றிதழ் பெற முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளதாகவும் கூறி தங்கள் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பாமல் கடந்த ஒரு 12 நாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பாமல் வகுப்புகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றார்கள். தொடர்ந்து தற்பொழுது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அமைச்சர் மூர்த்தி தலைமையில் மாவட்ட ஆட்சியர் இருவரும் சேர்ந்து அந்த போராட்ட குழுவினரிடம் பேச்சுவார்த்தை என்பது நடத்தினர். அந்த பேச்சுவார்த்தையில் தற்பொழுது அவர்கள் தெரிவித்துள்ளது என்னவென்றால், அதாவது அடுத்த ஒரு 2 நாட்களில் தொடர்ந்து இந்த பேச்சுவார்த்தை எடுக்கப்பட்ட முடிவுகள் குறித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் பொதுமக்களுடன் ஆலோசித்த பின்னர் அடுத்த கட்ட போராட்ட நடவடிக்கைகள் குறித்து முடிவு எடுக்கப்படும் என போராட்ட குழு தற்பொழுது அறிவித்து சென்றிருக்கிறார்கள். அதே போல இந்த மாவட்ட ஆட்சியர் அளித்த தகவலின் அடிப்படையில் இந்து காட்டுநாயகன் எஸ்டி சாதி சான்றிதழ் போராட்டம் தொடர்பாக குழு அமைத்து விசாரணை நடத்த அரசுக்கு பரிந்துரை செய்யப்படும் என மாவட்ட ஆட்சியர் தகவல் தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து இந்த போராட்டம் என்பது 13 நாட்களாக நடைபெற்று வரும் நிலையில் தற்பொழுது வாபஸ் செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக தெரிகின்றது. பாலவேல், விவரங்களுக்கு நன்றி ஹரி.